ஊரக பணி அரசுகின்ற பெரியார் சொல்லி அரசு பணிகளிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்று தனியார் ஏன் கொண்டு வருகிறாங்க? வரி விதிக்கிறது, டாக்ஸ் பண்றது, அதுதான் நோக்கமா? அது நோக்கம் கிடையாது. ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசுக்கூடிய சட்டங்கள் இருக்கு இல்லையா, இடஒதுக்கீட்டு சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடஒதுக்கீட்டு பலன் பெறக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு முறையை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பது ஒன்றிய அரசுடைய மறைமுக திட்டம். அது நம்ம ஏற்கனவே அது ஏற்கனவே இடஒதுக்கீட்டு திட்டத்தை ஏற்கனவே சவுண்டர் சொல்ல ஏற்கனவே என்று சொன்னால் மின்துறை புரிந்துகிறார்கள் இருக்கிறார். மின்துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளும் புரிந்துகிறார்கள். மின்சாரம் இல்லாத கிராமங்கள் மட்டுமல்ல, ஏழை எளிய குடும்பங்களாக இருக்கின்றவர்கள் கூட அந்த வறுமை போக்குவரத்துக்கு கீழே இருக்கின்றவர்கள் இன்னும் வறுமை போட்டுக்கு மேலே வரல. 75 ஆண்டு சுதந்திரம் அடைந்து போயிருக்கு, 75 ஆண்டுல கண்டாச்சு நம்ம. ஆனால் மத்திய அரசு சொல்லுது இதெல்லாம் தனியாருக்கு குறைக்க வேண்டாம், அடுத்த கட்ட பாய்ச்சல முன்னேற்றத்துக்கு போக வேண்டாம், ஐரோப்பா கண்டத்தை போல அமெரிக்கா கண்டத்தை போல ஆங்கிலேயர்களை போல நாம் முன்னேற வேண்டியிருக்கிறது, சமூகம் முன்னேற வேண்டியிருக்கிறது என்று சொல்றாங்க. உண்மை அதுதான் காரணம் இல்ல, நீ பன்னாட்டு முதலாளிகளுக்கோ இந்நாட்டு முதலாளிகளுக்கோ பெருந்துறை குறைப்பதன் மூலமாக ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் வித்தியாசம் அதிகமாக போகுது, இடஒதுக்கீடு இல்லாமல் போக போகுது. வசதி உள்ளவர்களும் வாய்ப்புள்ளவர்களும் படித்து முன்னேறது மட்டும்தான் அந்த வேலையை பெறப்போகிறார். இன்னும் என்னால் படிக்க முடியல, சாதாரண குடும்பத்தில் பிரிக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் வறிய நிலையில் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை, மாறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த வாய்ப்புகளை மண்ணை போன்று புதைக்கின்ற நிலைக்கு தான் இன்னைக்கு பாஜக ஒன்றிய அரசு இருக்கு. அதோட கூட சென்று ஒரு சில கட்சிகள் அவருக்கு வந்து புரியாது. நாம என்ன சொல்றோம், மின்துறை லாபகரமாக என்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கு. மின்துறை நஷ்டத்துக்கு போவதற்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களோ பொறியாளர்களோ அங்கே காரணம் அல்ல. நாம காரணமா? நாம் காரணம் அல்ல. இதை முதலாளிகளுக்கு சாதகமாக டெண்டர் விடுகின்ற அவுட்சோர்சிங் விடுகின்ற அரசியல கொள்கைகள் காரணம். லாபகரமாக இருப்பதற்கான 1000 வழிகள் இருந்தோம், அந்த வழிகளை கண்டுபிடிக்காம பவர் பர்ச்சேஸ் பண்றீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுங்க, இல்லீகலான விஷயங்கள் பண்றீங்க, அந்த விஷயங்களை எல்லாம் நாம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு. விசாரணை இருக்கிற சீட்டு சங்கம் மட்டுமல்ல, அதற்கு மிக முதலாக ஒரு கூட்டுக்குழு என்று உருவாக்கியிருக்கிறோம். கூட்டுக்குழு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று சொன்னால், ஆபத்து பாண்டிச்சேரியை துவங்கியிருக்கிறது, நாளை தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்புகள்